டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் நல்லா தான் இருக்கு, ஸ்பைடர் மேன் பார்த்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன், ஆனா ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. எப்படி மார்வல் இது ட்ரைலர்லயே ஃபுல் படம் போட்டாங்க. மார்வல் படத்துல இது ஒரு ஸ்பெஷலா தெரியுதுனே எப்படி மார்வல். ஆ நல்லா இருக்கு. மார்வல் படம் எப்பவும் இந்த கொஞ்சம் ஹாரர் மாதிரி போயிருக்காங்க. நல்லா சூப்பரா டிஃபரண்டா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பட் எப்பயுமே மார்வல் படம்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு. ஸ்ட்ரேஞ்ச் வந்து எப்பயுமே ஸ்ட்ரேஞ்ச் வந்து சூப்பரா ஆக்ட் பண்ணிப்பாரு. ஸோ இந்த படத்துக்கும் அவருக்காக தான் வந்தது. அது சூப்பரா இருந்துச்சு. பட் வாண்டா வந்து ரொம்ப வேற லெவலா இருந்தாங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல அவங்க வில்லியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சூப்பரா இருந்துச்சு. படத்துல எல்லாமே பிடிச்சிருக்கு. மார்வல் படம்னாலே பிடிக்கும். கிராஃபிக்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த வந்து ஹாரரா கொஞ்சம் காட்டியிருந்தாங்க. நான் இது டீசர்ல பார்த்ததுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கும் நினைச்சேன். பட் இது வந்து ஓகே, நார்மலா தான் இருக்கு. மார்வனாலே ஸ்பெஷல் தானே, அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. மார்வல் அந்த படம் ஹைட்டா தான் இருக்கும். எடுப்பாடு கண்டக்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய ரெஃபரன்ஸ் வருது. ஃபண்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மேனு, நிறைய கேரக்டர் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. உங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு? பிடிச்ச சீனா வாண்டா விஷன் வர சீன் தான். செமையா இருக்கு. அது நல்லா இருக்கு. ஆமா, எல்லாமே நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எப்படி? கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. தேர்ட் பார்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. படம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த டோனி ஸ்டார்க் வருவாங்க, டாம் க்ரூஸ் வருவாங்க, அதுன்னு ஓவர் பில்டப் பண்ணாங்க. அந்த அளவுக்குல எது இல்ல. ஆனா நல்லா தான் இருக்கு படம். மார்வல்ல எப்படி இந்த படம் ஒரு ஸ்பெஷலா தெரியுதா இல்ல எப்படி தனியா தெரியுதா, அந்த மாதிரி இருக்கு? இது வந்து ஒரு ஸ்டார்டிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் ரொம்ப சொல்றது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் வர பாட்டு தான் பயங்கரமா இருக்கும். செகண்ட் பாட்டுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓ, இது வந்து அடுத்த வர பாட்டுக்கு ஒரு எப்படி ஃபர்ஸ்ட் மாதிரி. அவ்வளோதான். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தா? இதுல பிடிச்சது வாண்டா தான். இ பாக பச்சம் பார்க்காம எல்லாத்தையும் படுத்துட்டாங்க. இனிமேல் மல்டிவர்ஸ்ல எந்த சூப்பர் ஹீரோவும் கிடையாது. ஒன்லி நம்ம யூனிவர்ஸ்ல மட்டும் தான். எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. வேற லெவல்ல ஆக்ஷன்ஸ் இருக்கிறதா பயங்கரமாக தரமாக பண்ணியிருந்தேன். ஆனால் எப்பயுமே மார்வல்னு ஒரு சென்டிமெண்ட் வைப்பாங்க. இந்த இதில் அந்த சென்டிமெண்ட்டு டச் ஆகல. வாண்டாவே வேணாம், ஸ்பாலே சொல்ல வேணாம். நீங்கள் படம் வந்து பாருங்க, நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கும். விஎஃப்எக்ஸ் இருக்கு, சூப்பராக இருக்குது. 3D எஃபெக்ட் நல்லாயிருக்கு. மார்வல்லே உங்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான இதாக இருக்குது? அப்படிலாம் கிடையாது ஜி. ஆனால் 3D நல்லாயிருக்கு ஜி. படம் பார்க்க 3D பார்த்து நல்லாயிருக்கு. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. 3D ஒர்க்கும் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நல்லா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு? ஃபைட் தான் ஜி. ஃபைட் தான். ஃபைட் ஆக்சன் தான். ஆமா, நல்லா தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. குழந்தைகளோட வந்தானே என்டர்டெயின்மெண்டா இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. பரவாயில்ல ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. ஒரு கூச்ச பம்ஸ் இல்ல. அது எஃபெக்ட் இந்த தடவை நல்லா இல்ல. அவ்வளவுக்கா பாத்துட்டு இருந்ததுனால இதான் பெஸ்ட். புதுசா வந்து பாக்குறவங்களுக்கு எல்லாம் சுத்தமா புரியாது. வாண்டா விஷன் இதெல்லாம் சீரியஸ் எல்லாம் பாத்துட்டு வந்திருந்தா அதுக்கப்புறம் தான் புரியும். மத்தபடி ஓகே தான். பாக்குறது படம் சூப்பரா இருக்கு. வேற லெவல். வாண்டாவோட என்ட்ரி எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல். படம் நல்லா இருக்கான். ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் வாண்டா வெளியே இருக்காங்க. ஸோ வாண்டா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சோட வாண்டா சமயம்
கிளைமேக்ஸ் செமையா இருக்குமா? கிளைமேக்ஸ் ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்கோம். யா நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்கு ப்ரோ. ஆ நல்லா இருக்கு. எதுவுமே பிடிக்கும். ஆனா படம் நல்லா இருக்குண்ணா. ஒரு டைம் பார்க்கணும். எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இல்லைண்ணா. ரொம்ப பிடிச்சிருக்கு மார்வெல்லே. மார்வெல்லே ஹீரோயின் தானா? அமெரிக்கன் சாவேஸ் தான். ப்ரோ டிசப்பாயிண்டட் தான் ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு. ஆமா ஆமா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. அது இல்லாமல் 3D-ல பார்த்தது சுத்தமாக நல்லா இல்லை. 3D-ல பார்த்தனால இல்லை ஒர்க்லாம் ஆச்சு பட் VFX அவ்வளோ நல்லா பார்க்க முடியல. டிசப்பாயிண்டடாக தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருந்துச்சு. மற்ற மார்வல் மூவிஸ் கம்பேர் பண்ணி இது பார்க்கும்போது ரொம்ப டிசப்பாயிண்டட். அப்படி கேட்டா அந்த என்ன சொல்றது கொஞ்சம் அதிகமா VFX யூஸ் பண்ண மாதிரி தோணுச்சு. பட் ஓவர் ஆல் பார்க்க முடியும். ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பர் தல. அதான் அவ்வளோதான். நம்ம சூப்பர் ஹீரோஸா ஒரு தடவை போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளாக் விடோ, அடுத்து அயன் மேன். இந்த படத்துல பாருங்க யார் போறான்னு தெரியும். உங்களுக்கு